ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ட்ரெண்ட் செட்டர் சேனல். நடிகர் சிம்பு சாருடைய தீவிர ரசிகரான குட்லக் சதீஷ் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்திருக்காரு. இது குறித்து நடிகர் சிம்பு இரங்கல் தெரிவித்து அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு தம்பியும் காதல் அழிவதில்லை படத்திலிருந்து என்னோடு கூட இருந்து வரும் சகோதரனுமான குட்லக் சதீஷை அகாலத்தில் எழுந்திருக்கிறேன். கொரோனா என்று உடன் மருத்துவ உதவிக்கெல்லாம் பேசி நம்பிக்கையோடு மீண்டு வருவாய் என்று ஆறுதல் சொல்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தேன். அங்கே எடுத்து போகும் உடல்களை பார்த்ததும் பயந்து என் சகோதரா, பயந்து என் இதய துடிப்பை நிறுத்திக் கொண்டது என் சகோதரா, உன் எதிர்ப்பை சக்தி மீது நம்பிக்கை வைக்காமல் போனதன் சகோதரா துயர் கொள்கிறேன். உன்னை இழந்து விட்டதை நம்ப முடியாமல் தவிக்கிறேன். உன் குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல வார்த்தைகள் இல்லாது தவிக்கிறேன். நீ செய்த எல்லா உதவிகளுக்கும் நன்றி. அவசரப்பட்டு விட்டாய், போய் வா சகோதரா. அழுகையோடு வழி அனுப்பி வைக்கிறேன். ரசிகர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, நோய்வாய்ப்பட்டால் தயவு செய்து நிலை குலையாதீர்கள். பயம்தான் நம்பிக்கை வீழ்த்துகிறது. பயம்தான் நம் நோயிலிருந்து குணமாவதை தடுக்கிறது. சாதாரண நோயை தீவிர நோயாக்குவதும் பயம்தான். நிலை குலைதான் இதயத்தை தாக்குகிறது. தயவு செய்து மீண்டு விடுவோம் என்று நம்பிக்கையில் மருத்துவம் செய்து கொள்ளுங்கள். நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் மனதிடத்தையும் பெருக்கிக் கொள்ளுங்கள். தேவையான மருத்துவம் பார்ப்பதோடு இல்லாமல் தேவையற்று வெளியே செல்வதை தவிர்ப்போம். இழப்புகள் தாங்க முடியாததாக இருக்கிறது. பாதுகாப்பாக இருப்பதே கொரோனாவை விரட்டும் மருந்து. புரிந்து கொள்வோம். சகோதரன் குட்லக் சதீஷை எழுந்தது போல இன்னொருவரை இழக்க விரும்பவில்லை. வருத்தங்களுடன் முடிக்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. சோ கண் கலங்கி இவர் வெளியிட்டுள்ள இந்த கடிதத்தை பலரும் சோசியல் மீடியாக்களை ஷேர் செஞ்சுட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே, இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.